பிடிக்கும் நாளைக்கு உனக்கு ஒரு வப்பாட்டி பிடிக்கும், அவளை எனக்கு பிடிக்கணுமா? உன் தங்கச்சி கட்டிச்சோறு சாப்பிட வந்திருக்கா? அப்படியா? அப்போ இனிமே எல்லாமே அம்மாவுக்கு பேர பிள்ளைங்கதான். நாம பேர பிள்ளைங்க. ஜானகி, முதல் பிரசவம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக கௌசல்யாவுக்கு வளகாப்பு நடத்தணும். அரக்கு வளையலுக்கு ஆர்டர் கொடுமா? அரக்கு வளையல எதுக்குமா? பிறக்க போற குழந்தை அங்கம் குறைவில்லாம பிறக்கணும்னா அரக்கு வளையல் போடணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படின்னா அடிக்கிட வேண்டியதான் வளையல. தங்கச்சிக்கு அடுக்கடுக்கா வளையல் போட்டி சிரிக்க சிரிக்க சீமந்தம் நடத்தி கோலாகலமா கொண்டாடலாம்னு பாக்குறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கொண்டாட்டம் எல்லாம் ஆடிக்காத்துல சிக்கின சரகு போல பறக்க போகுது பார் குமார். Thank you.
மகள் மங்கை மங்கள நேரம் கொண்டு மகிழ்ந்தாள் தங்கை ஒரு விழுந்ததோ காட்டுமல்லி அவளை தள்ளி வச்சுட்டேன். நீங்க அவளை தள்ளி வைக்க வேண்டிய அளவுக்கு அவ என்ன தப்பு செஞ்சான்னு சொல்லுங்க. உங்களை மதிக்காம பேசினாளா, உங்க மானம் போகும்படி நடந்துகிட்டாளா, இல்ல ஒரு குடும்ப பொண்ணு செய்யக்கூடாத தவறு செய்துட்டாளா சொல்லுங்க. அப்படி இருந்தா என் கையாரே அவ வாழ்க்கையை முடிச்சிடுறேன். விளக்கி சொல்ற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல. விவாகரத்து ரெண்டு பேருக்கும் பெருமை இல்ல. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. கௌசல்யாக்காக இல்ல, நானும் உங்க வீடு தேடி வந்திருக்கிற எனக்காகவாவது அவளை மன்னிச்சிருங்க. உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் தூசுப்பட்டுதான் அவ கண் கலங்கிருக்குமே தவிர துன்பப்பட்டு அவ கண் கலங்கினதே இல்லை. அதுக்காக ஐ கான்ட் ஹெல்ப். நான் வாழறதே அவளுக்காகத்தான். அவளை கலெக்டர் ஆக்கணுங்கிறதுக்காக நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அப்படி லட்சியமா நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த பதவியே புருஷன்தான் முக்கியம் தூக்கிறே சொன்னேன். அவ உங்களுக்காக அந்த உத்தியோகத்தை விட்டு நஞ்சா இப்ப நீங்க அவளையே தூக்கிறே பாக்குறீங்களே. அந்த உறவு உறுதிப்படணும்னா உங்க தங்கையுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படணும்னா அந்த சக்தி இப்ப உங்க கையில இருக்கு. என் கையிலேயா? ஆமா. என்ன செய்யணும் சொல்லுங்க. என் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். உயிரை கொடுக்கவானா? ஒரு வார்த்தை சொன்னா போதும் சொல்லுங்க. எந்த சால திட்டத்தால எங்க கௌரவம் தன்மானம் பாதிக்கப்பட்டதோ அந்த சால திட்டத்தை கைவிடுறேன்னு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை. என்னது? மண்ணுக்காக பெண்ண பகடக்காயா வச்சு ஆடுற கொடுமை வாரத்தோட முடிஞ்சு போச்சுன்னு இருந்தேன். அது இன்னமும் தொடருதுன்னு இப்பதான் தெரியுது. கல்யாணத்தை உனக்கு மிஞ்சி இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னு அவகால மிஞ்சி போட்டீங்க. இப்ப அவளையே வஞ்சிக்க பாக்குறீங்களே. கட்டுக்கிட்ட மனைவிய மண்ணை விட கேவலமா மதிக்கிற உங்க கூட வாடுறத விட அவ இந்த மண்ணுக்கு இறையாவதே மேல். அவசரப்பட்டு வீணா உங்க தங்கையுடைய வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எங்க மூச்சு நின்னால நிக்குமே தவிர நாங்க சால போடுற முயற்சி மட்டும் நிக்காது. ரோட்டு வேலை நடக்க கூடாது, நடத்தவும் விட மாட்டேன். அம்மா
நம்ம குடும்பத்திலிருந்து அமைதியை குழி தோண்டி புதைச்சிட்டு அந்த ரோட்டு வேலை நடக்கவே கூடாது. அதையும் மீறி நீ போட்டுத்தான் ஆகணும்னா என் பிரேதத்து மேலதான் நீ போடணும். அம்மா ஆத்திரப்படாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அமைதியா? அப்படி ஒண்ணு இருக்கா என் வாழ்க்கையில? நீ உன்னோட வாழ்க்கையத்தான் அழிச்சுக்கிட்ட, உன் தங்கச்சியோட வாழ்க்கையமா அழியணும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீயும் நீ போடுற இந்த ரோடும் தான் காரணம். புதுச்சேவன் வந்தா இதையெல்லாம் சகிச்சுதான் ஆகணும். நீ சகிச்சுக்கலாம், ஆனா உன் தங்கையோட வாழ்க்கை வதப்படலாமா? விவாகரத்துங்கிறது ஒரு பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அவ உயிரையே பறிக்கிற மாதிரிமா. உண்மைதாம்மா, அத நானும் உணர்றேன். அவ கண்ணீரும் கம்பளையுமா நிக்கிறத பாத்து நான் மட்டும் கவலைப்படலன்னு நினைக்கிறியா? அது உண்மையா இருந்திருந்தா அவளுக்கு அந்த பாதகத்தை போய்கிருப்பே தவிர இப்படி பாதமோட வந்திருக்க மாட்டியம்மா. அதுக்காக அவங்க போற நிபந்தனைக்கு என்னால சம்மதிக்க முடியுமா? சம்மதிச்சுதான் ஆகணும். உன் தங்கச்சியோட வாழ்க்கை அழியாம இருக்கணும்னா நீ இந்த ரோடு போடுற வேலையை நிறுத்தித்தான் ஆகணும். என்ன மன்னிச்சிருமா ஜானகி? நம்ம ஊருக்கு வரக்கூடிய அழிவை தடுக்கிறதுக்காக நம்ம குடும்பமே அழிஞ்சாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன். கௌசல்யா மூர்த்தியாய் வேண்டு கிடக்காங்க, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, புறப்படுங்கம்மா. கௌசல்யா 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 அம்மா கௌசல்யா கௌசல்யா குப்பம்மா, என் பொண்ணுக்கு எப்படிமா இருக்கு? பிரசவ நேரம் நெருங்கிடுச்சம்மா, மனசு அதிர்ச்சியில உடம்பு ரொம்ப பாதிச்சிருக்கு. என்னால முடிஞ்ச வைத்தியத்தை செஞ்சு பாத்துட்டேன், இருந்தாலும் டவுன்ல போய் பெரிய டாக்டர் கூட்டிட்டு வந்தா தான் பெரிய உத்திரையாவது காப்பாத்த முடியும். டாக்டர் நிலைமை ரொம்ப மோசமா தான், என்னால் நம்பிக்கை எதுவுமே சொல்ல முடியாது. இட் இஸ் டூ லேட், ஐ வில் ட்ரை. நம்ம கௌசல்யம் அப்பா சமத்துல உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஐயா. கௌசல்யா என்ன உரிமை இருக்கு அவளுக்காக பரிதாபப்படு? நீங்க யாரு? உங்க மனசை நான் புண்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சுங்க. இப்ப என் மனைவியை நான் பார்த்துக்கணும். என்னைக்கு நீங்க அவளுக்கு விவாகரத்தை நோக்கி சந்திச்சீங்களோ அன்னைக்கே அவ செத்து போயிட்டா. அப்படி என்னைக்கோ செத்து போன அவளுக்கு ஈமக்கடன் செய்ய இன்னைக்கு வந்திருக்கீங்களா? இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அவசரப்பட்டு விவாகரத்தை நோட்டீஸ் அனுப்பி நான் தான் கௌசல்யாவை கொண்டுட்டேன். அப்படி கொலை செஞ்ச நீங்களே இப்ப அவளுக்கு கொள்ளி பட வந்திருக்கீங்களா? மேலதாளத்தோட கெட்டிக்கிட்டு போன அவளை இப்ப போவோம் போட்டோட வழி என் போந்திருக்கீங்களா? ஐயோ என்ன வார்த்தையால அப்படி கொள்ளாதீங்க. நான் செஞ்ச தப்புக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா தயவு செஞ்சு என் கௌசல்யாவை பார்க்க எனக்கு அனுமதி கொடுங்க. முடியாது. கேவல நிலத்துக்காக கட்டின மனைவியை தள்ளி வைக்க நினைச்ச உங்களுக்கு அவளை பாக்குற தகுதி கிடையாது. போங்க வெளியே. நான் தகுதி இல்லாதவன் தான், அருகதை இல்லாதவன் தான், போயிடுறேன். ஆனா கடைசியா ஒரே ஒரு முறை கௌசல்யாவை நான் பாத்துட்டு போயிடுறேன். கௌசல்யா கௌசல்யா நீ சாகலியான்னு கேக்குறீங்களா? சாகாத உனக்காகவா கதர்னேன் பதர்னேங்கிறீங்களா? கொஞ்ச நேரத்துல என்ன துடி துடிக்க வச்சிட்டீங்களே. உங்க மனைவி செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்டே இப்படி துடிச்சு போயிட்டீங்களே. சரியான வைத்திய வசதி இல்லாத காரணத்தினால நம்ம கிராமத்துல உண்மையாவே எத்தனை பேர் செத்துருக்காங்க. அவங்கள சாவு கொடுத்தவங்க மனசெல்லாம் எப்படி வேதனையில துடிச்சிருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த துன்பம் நம்ம கிராமத்துக்கு எந்த காலத்திலையும் தொடரக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே குறுக்கு ரோடு போட ஆரம்பிச்சோம். அதுக்கு தடையா நின்னீங்களே, அது எவ்வளவு பெரிய துரோகம்னு உங்க தங்கச்சியோட வாழ்க்கை பறிபோயிட கூடாதுங்கிறதுக்காக சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அடிமையாகி ரோடு போடுற வேலையை கைவிடுவீங்க, அதனால எங்க அண்ணன் கிட்ட தோல்வி அடைவீங்க. தடபட்டிருக்க உங்க கல்யாணம் மறுபடியும் நடக்கணுமேங்கிற ஆசையில தான் அப்படி செஞ்சேன். அங்கதான் நீங்க தப்பு கணக்கு போட்டுட்டீங்க. நான் அழியலாம், என் தங்கச்சி அழியலாம், என் குடும்பமே அழிஞ்சு மண்ணோட மண்ணாகலாம், ஆனா யாருடைய அழிவு ரோடு போடுற வேலையை பாதிக்காது, அது மட்டும் உறுதி. நான் இப்ப உங்களை நல்லா புரிஞ்சுட்டேன். ஒரு நல்ல லட்சியத்துக்காக உங்களையே நீங்க அர்ப்பணிச்சுட்டு இருக்கீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நான் என்னுடைய நிலத்தை தர தயாரா இருக்கேன். அது மட்டுமில்லை, இதுவரைக்கு நான் சுகவாசியாவே வாழ்ந்துகிட்டு இருந்தேன், இனிமே எரிக்கிற வெயிலெல்லாம் ஏன் தலையிலேயே எரிக்கட்டும்.
நகத்துல அழுக்குப்படாம வாழ்ந்துகிட்டு இருந்தனா நிலத்துல வேர்வ சிந்த பாடுபட போறேன். ரோடு வேலை முடிகிற வரைக்கும் எனக்கு ஓய்வு இல்லை, உறக்கம் இல்லை. இது உறுதி.